வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ரொம்பவே அவசியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னால், செலவை குறைப்பதற்கு நம்ம ஈஸியாக சில வழிகளை கையாளலாம். நம்ம வந்து செலவை குறைக்கணும் அப்படின்னு நம்ம செலவே பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு ஆல்டர்னேட் கான்செப்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அது மூலமாக நம்ம செலவை ஈஸியாக குறைக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான். இதை வந்து நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து இந்த ஆல்டர்னேட் கான்செப்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸு, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதிகமாக சேமித்தாங்க, ஈஸியாக வீடு வாசல்னு கட்டினாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ரெண்டு வீடு மூணு வீடுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ண ஆல்டர்னேட் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் மூலமாக நம்ம ஈஸியாக செலவை குறைக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஏழு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்ம வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நாளே நம்ம அடுத்த தாட் என்ன பண்ணுவோம்னா, ஐயோ ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு புது ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்னு தான் நம்ம நினப்போம். மோஸ்ட் ஆஃப் அஸ், அதுவும் இந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்க்கெலாம் கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட் பேண்ட்டோ இல்லை நம்மளோட டி ஷர்ட்ஸோ கிழிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே போய் புதுசு வாங்குவோம், உடனே தூக்கி போட்டு புதுசு வாங்குவோம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஆல்ட்ரேஷன் டெய்லர் அத்தனை பேர் மரத்தடியிலலாம் கடை போட்டிருப்பாங்க, இல்லை வீதிக்கு வீதி தைக்கணுமான்னு கேட்டுட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் புது ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு டிஷர்ட் 250 ரூபாய்க்கு வீட்டுக்கு போடுறதுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிழிஞ்சிருச்சு. இதை நீங்கள் வந்து ஒன்று, நம்ம மோஸ்ட்லி ஆஃப் அஸ் சில பேர் வீட்டில் டயல் மிஷின் இருக்காது, நிறைய பேர் வீட்டில் இருக்காது, மோஸ்ட் ஆஃப் அஸ் வீட்டில் தையல் மிஷின் இருக்காது, இருக்கிறவங்க தச்சு கொடுத்துருவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை தைக்கிறதுக்கு அங்கே எங்கே தேடி பெட்ரோல் செலவு பண்ணி அந்த டெய்லர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம புதுசே எடுத்துலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் இதே டிஷர்ட்டை ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கனாலே அவங்க தச்சு கொடுத்துருவாங்க, இன்னொரு 250 ரூபாயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்போதுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆல்ட்ரேஷன் டெய்லர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்தில் டாக்டர் இருக்கார், அது இருக்காருன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம மற்ற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் டெய்லர் இருக்காங்களா எங்கேயாவது அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும்னால வந்தோடனே ஃபஸ்ட்டு அதான் வாக்கிங் போகிற மாதிரி போய் அதெல்லாம் பார்த்து வச்சுருவேன். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு தான், நம்மளோட செப்பலோ ஷூவோ பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அது வந்து புதுசு தான் மாற்றுவோம். இப்போ வந்து நம்ம செப்பல் தைக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி அதுவும் பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டோன்னா அவங்க ஈஸியாக தச்சு கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஒரு 6 மாதத்துக்காவது, ஒரு வருஷத்துக்காவது வச்சு ஓட்டலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா இல்லை 600 ரூபா கொடுத்து செப்பல் வாங்கினா தான் வந்து அது குவாலிட்டியாகவே இருக்குது. அதை வந்து நம்ம என்ன செய்வோம், டக்கா படார்னு தூக்கி போட்டு இதை ஒரு அவசரத்தில் டக்குன்னு போட்டு பார்த்துக்கு செப்பலை வாங்கிடுவோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இதையுமே செப்பலாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம தச்சு கூட பயன்படுத்தலாம். அப்படி நம்ம தச்சு பயன்படுத்துகிறப்ப கொஞ்சம் நல்லாவே உழைக்கும். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக செப்பல் வாங்கின உடனேயே செப்பல் தைக்கிற அண்ணாக்கிட்ட கொடுத்து சுற்றி தைச்சிருவாங்க. அது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம செப்பல் ஷூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தச்சு யூஸ் பண்ணலாம், பிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு உடனே தூக்கி போட்டு புதுசு வாங்குறத அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை காலங்களில் வந்து பார்த்திங்கனாலோ இல்லை நம்ம பர்த்டே அப்போவோ நமக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கணும், இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் நெருக்கடியாக இருக்கலாம், இல்லை பணம் இருக்கும் அந்த அமௌண்ட்டை சேர்க்கணும்னு நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறப்ப நம்மளோட தேவை என்ன, ஏதோ நான் போடாத ட்ரெஸ் ஒன்று போடணும் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு நம்ம போடாமல் இருப்போம். நம்மளோட நிச்சயத்துக்கு அடுத்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், கல்யாணத்துக்கு அடுத்த ட்ரெஸ் தான் இருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்து இப்போ சில ஷர்ட்டு நம்ம போடாமே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுட்டு அந்த ட்ரெஸ் வாங்குற காசை மிச்சம் பண்ணலாம். ஸோ சேமிப்புக்கு பயன்படுத்தலாம், ஒரு தேவையில்லாத செலவை வந்து நம்ம என்ன செய்யலாம், குறைக்கலாம். இப்போ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிரித்து வச்சுருவேன். நமக்கு இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ், காஸ்ட்லி ட்ரெஸ் எடுத்துருப்போம் இல்லை, இது வரைக்கும் அதெல்லாமே தனியாக அயன் பண்ணி வச்சுருவேன். ரஃப் யூஸ், அதாவது டெய்லி யூஸுக்குன்னு சொல்லிட்டு சில ஒரு 10 ஷர்ட் 15 ஷர்ட் வச்சுருப்பேன், அதே தான் ரிட்டர்ன் திரும்பி திரும்பி போடுவேன். ஸோ அப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் வரப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. ஸோ ஏதாவது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸே போட்டால் அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சிடலாம். ஸோ பாருங்கள், புதுசாக எடுக்கிறதுக்கு பதில் ஏதோ ஒரு ஆல்டர்னேட் மெத்தட். கண்டிப்பாக எல்லாருமே பழைய சட்டையே தான் எல்லாம் வச்சுருப்போம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நமக்கு புதுசாக ஒரு நல்ல விஷயத்துக்கு போட்டு போகிறதுக்குன்னு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை நம்ம வச்சுக்கிறது நல்லது. இல்லை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா எடுக்கிறது தப்பு இல்லை, பட் ஆனால் சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம்.
நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து திடீர்னு நமக்கு ஒரு காரசாரமாக என்வி குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கும், பட் ஆனால் நம்ம சிக்கனமாக செலவை குறைக்கணும், நமக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்போ நம்ம போய் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு 50 ருபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி ஒரு 8 எக்கு கிடைக்கும். எக் வாங்கி எக் குழம்பு கூட வச்சு சேர்க்கலாம், இல்லை எக் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ எக்குமே என்வி தான், நம்ம வந்து அந்த ஆப்ஷனே மறந்துடுவோம் அதனால தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆசை வரப்போ அதை சாப்பிட்டுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சரி ஓகே, இந்த விஷயத்துக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட்டாக இந்த விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்வினாலே மட்டன் தான் எடுக்கணும், சிக்கன் தான் எடுக்கணும், ஃபிஷ் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எக்கும் ஒரு என்வியில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக எக் குழம்போ இல்லை எக் கிரேவியோ வைப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம செஞ்சால் அந்த சமயம் நம்மளோட கிரேவிங்ஸை நம்ம தீர்த்துக்கலாம். ஸோ இது நாங்கள் யூஸ்வலாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுவோம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணும். அப்போ நாங்கள் வீட்டில் பேசிப்போம், ஓகே சிக்கன் வாங்கணும்னா இப்போ 200 ரூபா ஆகும், அதுக்கு பெட்டர் ஒரு 50 ரூபாய் கொடுத்து எக்கை வாங்கி எக் கிரேவி செஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்குவோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆல்டர்னேட் மெத்தட். ஸோ நம்ம ஆசைகளும் நிறைவேற மாதிரி இருக்கும், அதுக்கு நம்ம ரொம்பவும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா லைஃப் வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். ஸோ அது கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து ஒரு நாலாவது விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட் வாட்ச். இப்போ இப்போ இருக்கக்கூடிய ரிஸ்ட் வாட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராப் பிஞ்சிச்சு இல்லை ஒரு சின்னதாக அந்த லூப் போச்சுனாலே புதுசு அதே மாடல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, புதுசு புது வாட்ச் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட வாட்சுக்கு ஆல்டர்னேட்டாக நிறையா ஸ்ட்ராப் இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராப்பை வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே பிராண்டு கம்பெனி ஸ்ட்ராப் கிடைக்கல அப்படின்னா சரி புது வாட்ச் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அதை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த பிராண்ட் வாட்சுக்கு அந்த ஸ்ட்ராப் கிடைக்கலையா, வேறு ஏதாவது எல்லா பிராண்ட் வாட்சுக்கும் செட் ஆகிற மாதிரி ஸ்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடைகளில் இருக்குது. இப்போ கூட நான் என் ஒய்ஃபுக்கு அவங்க ஒரு பிங்க் கலர் வாட்ச் வச்சுருப்பாங்க, சொனாட்டாவில் ஒரு பிங்க் கலர் வாட்ச், அது எல்லாமே நல்லாயிருக்கு, அந்த லூப் போயிடுச்சு. ஸோ அந்த லூப் போயிடுச்சு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், அந்த பிங்க் கலரில் கண்டிப்பாக கிடைக்காது சார், நீங்கள் வேணால் புதுசு மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராப் இருக்கான்னா, ஆனால் இந்த பிராண்டு இல்லை வேறு பிராண்டு தான் இருக்குது, லோக்கல் பிராண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். அவங்க பர்பிள் கடை பிங்க் கடைக்கு தான் பாருங்கன்னாங்க, பிங்க் கடைக்கில் பார்த்தா ஒரு பர்பிள் அதே மாதிரி அந்த வாட்சுக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்ட்ராப் இருந்துச்சு, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அவங்க அதை போடுறதுக்கு வெறும் 100 ரூபா தான், இதே நீங்கள் அந்த வாட்சோட ரேட்டு 2000 ரூபா, ஆனால் வெறும் 100 ரூபாய்க்கு போட்டு ஆல்டர்னேட்டாக நாங்கள் யூஸ் பண்ணி இன்னொரு ஸ்ட்ராப் வந்து போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி அடுத்து ஒரு 2 வருஷத்துக்கு உழைக்கும், கலரும் வித்தியாசமாக இருக்குது, அந்த டயலுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாகவே கிடச்சிருச்சு. ஸோ அந்த பிங்க் கிடைக்கணும்னா கூட அந்த டயலுக்கில் ஒரு இன்னொரு பர்பிள் கலர் இருந்துச்சு, அந்த பர்பிள் கலரில் போட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு 100 ரூபாயோட முடிஞ்சிச்சு, இல்லை இந்த இது கிடைக்கல ஸ்ட்ராப் கிடைக்கல அப்படின்னு நம்ம இந்த வாட்சை தூக்கி போட்டுட்டு புது வாட்ச் வாங்கியிருந்தோம்னா இன்னொரு 2000 ரூபா வேஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தேடணும், ஆல்டர்னேட்டாக மெத்தட் எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காசை நீங்கள் மிச்சம் பண்ணலாம், செலவையும் குறைக்கலாம். ஆறாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிச்சனில் ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல போனால் செட்டாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். அதாவது பருப்பு வகைகள், மல்லித்தூள், மிளகாத்தூள், இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி தேன் பாட்டில் வாங்குவோம், இல்லை ஹாலிக்ஸ் பாட்டில் வாங்குவோம், லயன் டேட் சன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு வந்து நம்ம கண்டெய்னராக வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி பாட்டில்ஸோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரோ கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்த்து வச்சுருவோம், ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து அதை என்ன செய்யலாம், ஒரு கண்டெய்னர் வாங்கணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கண்டெய்னர் பழசாக எடுக்கும், அதை மாற்றுறதுக்கு காசு இருக்காது, இல்லை காசு இருக்கும் இப்போதைக்கு அதை செலவு பண்ணுமான்னு யோசிக்கிறப்ப, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்ச கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா அதை அழகாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிச்சன் கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டிலாம் நீங்கள் போய் விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா சரி ரேட்டு. இப்போ ஸோ இந்த மாதிரி லைன்டேட் சனியோ இல்லை ஹாலிக்ஸ் பாக்ஸோ நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டெய்னர் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவோம். ஸோ அந்த கண்டெய்னரை சேர்த்து வச்சுட்டு உங்களோட ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செலவையும் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து ஏழாவது விஷயம் வந்து நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய பழைய நோட் இருக்கும் இல்லையா, அதில் எழுதாத பக்கங்கள்லாம் இருக்கும், நம்ம ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் கொடுத்து விட்ருவாங்க, எழுதின பக்கத்தெல்லாம் எடுத்து காட்டி அது பழைய பேப்பரில் போட்டுட்டு எழுதாத பக்கத்தெல்லாம் நீட்டாக எடுத்து பைண்டிங் பண்ணுற கடையில் ஒரு கட் பண்ணிவிட்டு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு கேட்டிங்கன்னா நீட்டாக போட்டு கொடுத்துருவாங்க, 20 ரூபா தான் பேப்பர் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், ஸ்பைரல் போட்டு கொடுங்கன்னா நீட்டாக போட்டுருவாங்க. ஒரு புது நோட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்கம் இருக்கும், அந்த எழுதாத பக்கத்தை வச்சே ஒரு ஸ்பைரல் பைண்டிங் நோட்டு 2-3 போடலாம். நீங்கள் அதே ரஃப் நோட்டு வாங்கினீங்கன்னா ஒரு நோட்டே இப்போ 55 ரூபா இங்கெல்லாம்.
மூணு நோட்டை பார்த்துக்கோங்க, 55, 55, 55, கிட்டத்தட்ட ஒரு 160 ரூபா கிட்ட மேலே நம்ம என்ன செய்யலாம், 165 ரூபா நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே நம்ம செலவும் குறைக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டும் நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம செலவை குறைச்சி பணத்தை சேமிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த செலவுகள் என்னென்ன மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி செலவை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் காமிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தா இருக்குது. கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.